இடத்துல நம்ம வணக்கம் அன்பா நேம் போட்டு இன்சர்ட் பண்ணுறேன். நோனி இங்கே பார்த்தீங்கன்னா வணக்கம் அன்பா நேம் போட்டோடனே வந்து சர்வர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நம்மளோட ஃப்ளாக் ஒரு ஹேக் த பாக்ஸில் வந்து இந்த ட்ராக்ஸில் வந்து ஓவாஸ் டாப் டென்னு ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்ல இருக்க சேலஞ்சஸ் தான் இன்றைக்கி வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணலாம், மீதி இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சுனா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லுக்கிங் கிளாஸுங்கிற சேலஞ்சு சால்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா விஐபி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்டருந்து ஐடியா வாங்கி இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இப்போ தான் வெப்சிடிஎஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் லுக்கிங் கிளாஸ் இந்த சேலஞ்ச் வந்து லுக்கிங் கிளாஸ் சரி, டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஃபைலுமே கொடுக்கல, வெறும் வெப்பில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் இருக்குது. டைட்டில்லே பார்த்தீங்கன்னா ஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்புடின்னா ஒரு ஐபி அட்ரஸை பிங் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பைத்தான் ஜாவா எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் லோக்கல் காஸ்ட்டை வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்காது. இது என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு இந்த நம்ம கொடுக்குற இந்த ஐபி அட்ரஸ் வந்து உள்ளே போயிட்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அதோட அவுட்புட் தான் இந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லினக்ஸில் வந்து ஒரே இதில் ரெண்டு ஒரே லைனில் ரெண்டு கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மட்டும் அண்டு அண்டு இல்லாட்டியும் இந்த செமிகலெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் பார்க்குறேன் ஏதாச்சும் ஃபைல் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இருக்குது. கரண்ட் ஆன டைரக்ட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து ஐபி அட்ரஸ் பிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதே காமிக்குது. ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் பிடபிள்யூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா அது வந்து ராங் ஆயிரும். அதனால் இந்த கமெண்ட் வந்து ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி ஃப்ளாங்லாம் வந்து ரூட் ஃபோல்டரை தான் வச்சுருப்பாங்க. ரூட்டில் போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு எங்கேயும் இல்லை. ஓவாமே கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து ரூட்டை முதல்ல அக்சஸ் பண்ண முடிய மாட்டேன், டபிள்யூடபிள்யூ டேட்டா தான் போல இருக்குது. ஸோ வந்து ரூட் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, வெளியே எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ளாக் வந்து கேட் பண்ணி பார்த்துடலாம். வெளியே வச்சுருக்காங்க அந்த இதை. ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரேட்டிங் பண்ணுவோம். ரைட் ஃப்ளாக் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம செகண்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். சானிடைசன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நீங்கள் டைட்டிலே பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சைன்இன் பண்ணுறேன். அட்மின் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வர லாகின் ஆகலை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ், நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, பேசிக் சிம்பிள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பேலோட்ஸ்லாம் பார்க்கலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் லாகின் பேலோட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பைபாஸ் பண்ணிடலாம் அந்த இதை. இப்போமே இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த பேலோடு யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூசர் நேம் டெஸ்ட்டு பாஸ்வேர்டு ஃபைன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு.
இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த எல்லா சேலஞ்சுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து இதை முடிச்சிடலாம். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பேபி ஆத்துன ஒரு சேலஞ்ச் இருக்குது, இது வந்து பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது. நீங்கள் அட்மின் அட்மின் கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ப்ரோக்கன் ஆத்தன்டிகேஷன் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வருது. நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் பண்ணலாம். யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5. திஸ் யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒரு நார்மல் யூஸராக வந்து முதல்ல வந்து க்ரியேட் பண்ணி உள்ளே போகலாம். பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட்டு அட்மின்ங்கிற யூஸர் வந்து ஏற்கனவே இருக்காங்க உள்ள. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண யூஸரை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. யூ ஆர் நாட் அண்ட் அட்மின் காமிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த குக்கியெலாம் பார்த்துடலாம். அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல குக்கி, பார்க்கலாம் குக்கியில் வச்சுருக்கான்ட்டு. குக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த செஷன் ஐடியை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை வந்து நம்ம காப்பி பண்ணி B64 டீகோட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்க யூஸரை. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இவர் நாட் அண்ட் அட்மின் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை வந்து அட்மினாக மாற்றிட்டு என் கோட் பண்ணி அந்த வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஜோ பிரவீன் இருக்கிற இடத்துல நான் அட்மின் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை என் கோட் பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி என்ஜினிக்ஸ் ஸ்டோன் போட்டது இந்த சேலஞ்சு வந்து பார்க்கலாம். Can you find a way to login as an administrator? அப்படின ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினாக தான் வந்து லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அட்மின் அட்மின் நான் கொடுத்து பார்க்குறேன். அட்மின் அட்மின் வேலிட் இமெயில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு யூஸராகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். என் பக்கம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. இங்கே வந்து சர்வர் ரூட்டு அப்புறம் ஜெனரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ஃபிக் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும், நான் ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இதை வியூ பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல் இருக்குது. இங்கே மேலே யூஆரில் பார்த்தீங்கன்னா 51 இருக்குது. நான் 52 மாற்றி பார்க்குறேன். 404 வருது. ஓகே, இதில் வந்து நம்ம டவுன்லோடு பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறப்ப ஸ்டோரேஜ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த கான்ஃபிக் ஃபைலை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டோரேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே எதாவது வச்சுருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கான்ஃபிக் ஃபைல் இருக்குது. ஒவ்வொரு இதாக பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக்கப் டாட் டேர் டாட் பஞ்சு இந்த ஃபைல் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா உள்ளே வந்து ஒரு டேட்டாபேஸ் எஸ்கியூஎல்ஐட் ஃபைல் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்கியூஎல்ஐட் ஃபைலை வந்து நம்ம அங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைன்லேயே எஸ்கியூஎல்ஐட்லாம் ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு சைட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே என்ஜினெக்ஸ் கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா யூஸர் ஒரு டேபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அவங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு, ஏபிஐ டோக்கன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அட்மின்னு ஒரு யூஸர் இருக்கா, அந்த இமெயில் அட்ரெஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து அவங்களோட பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ் ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. கிராக் ஸ்டேஷன் போய் இதை வந்து கிராக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அந்த ஹேஸை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ் வந்து எம்டி ஃபைவ், இதை வந்து கிராக் பண்ணிடுச்சு. அட்மின் அட்மின் ஒன் தான் வந்து பாஸ்வேர்ட். இப்போ இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நம்ம உள்ள வந்து லாகின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஆந்த் லாகின்ங்கிற இதில் தான் வந்து நம்ம லாகின் பேஜ் இருந்துச்சு. இவ்வளோ போயிட்டு அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து அட்மின் அட்மின் ஒன் இதை கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இது அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி வேஃபல்ஸ் ஆர்டர்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர், ஐஸ்கிரீம், வெஃபல்ஸ் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு டேபிள் நம்பர் கொடுத்து நான் ஆர்டர் கொடுக்குறேன். ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளேஸ்ன்னு தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்ம அது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கரண்ட்டாக இருக்க ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அன்ஜிப் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் தானா? சரி, இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருவாங்க. எக்ஸ்எக்ஸின்னு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் என்டிடி அட்டாக் வந்து கொடுத்துருவாங்க. அதை அதை பேஸ் பண்ணி தான் அந்த சேலஞ்ச் வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம பர்சூட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணுறேன். இங்கே டேப் இந்த தான், இந்த இது கிடையாது, இந்த இது கிடையாது, இது இல்லை, இது இல்லை, இந்த தான். ஓகே, இதை வந்து நான் அப்படியே வந்து ரிப்பீட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணி நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் யுவர் ஐஸ்கிரீம் ஹேஸ் பீன் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. எக்ஸ்எக்ஸ் ஹிண்ட்டு நம்ம வந்து எக்ஸ்எஸ்சி பேலோட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து இதிலே பார்க்கலாம், டவுன்லோட் ஃபைல்ஸ்லேயும் வந்து போய் பார்க்கலாம். ட்ரீ கமாண்ட் ரன் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது வந்து இந்த ஆர்டர் கண்ட்ரோல் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைலாக இருந்துச்சுன்னா இது நடக்க சொல்லி போட்டுருவாங்க. தென் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க.
இதில் ஆன் பண்ணிவிட மாட்டேன், மார்க் ஷீட்டில் கனெக்ட் பண்ணி மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த டேட்டா மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிளுங்கிற இந்த எடிட்டி இருக்கிற இடத்துல வந்து இந்த டிஓஇங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த இது எழுதியிருக்காங்க, இந்த கோட் எழுதியிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நமக்கு தேவையானது, அதாவது இந்த எக்ஸ்எக்ஸி அட்டாக் வச்சு நம்ம வந்து சிஸ்டமில் இருக்க ஒவ்வொரு ஃபைலை கூட நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இஎன்டிங்கிற இருக்கிற இடத்துல வந்து இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து அப்படியே கொண்டு போயிடும். இது வந்து நமக்கு வந்து வெப்பில் வந்து செர்வரில் போய் பேர்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து இதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து அப்படியே கிடச்சிரும். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்எம்எல் என்டிட்டி அட்டாக். ஓகே, இது அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம வந்து பார் ஷூட்டில் ரிப்பீட்டருக்கு போகலாம். இந்த இதுக்கு பதில் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டு சென்ட் பண்ணலாம். யூ நீட் டு செலக்ட் எ ஃபுட் ஆப்ஷன். நம்ம வந்து ஜேசன் தான் கொடுத்துருந்தோம், இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபைலாக மாற்றிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இப்போ சென்ட் பண்ணுறேன். ஃபுட் ஆப்ஷன் ஒரு செலக்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஃபுட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஜெக்ட் ஆர்டருங்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் வந்து ஃபுட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டருங்கிறத க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்டுங்கிறத க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் இதுக்குள்ளே ஃபுட்டுங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். பிரியாணி வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இவர் பிரியாணி ஆர்டருக்கு ஸ்பீன் சமிடட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து பார்ஸ் ஆகி உள்ள வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கிது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த இஎன்டிங்கிற இருக்க இடத்துல வந்து இந்த பிரியாணிங்கிற இருக்க இடத்துல இஎன்டிங்க அதை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அண்டி யூஸ் பண்ணிவிட்டு என்டிட்டி நேம், அதுக்கப்புறம் ஒரு சேமிக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் டு செலக்ட் ஃபுட் ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டபிள்யூடபிள்யூ யூஸராக தான் இருக்கு போல இருக்குது, அதனால் ஷேடோ ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியல. நம்ம இடிசி பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் வருது. ஃப்ளாக் வந்து ரூட் ஃபோல்டரில் வச்சுருக்காங்க பார்க்கலாம். ஃப்ளாக் இங்கே இல்லை, முன்னாடி மரம் இதே ஃபோல்டரை வச்சுருக்காங்களா வெளியே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து வெளியே வச்சுருக்காங்க, நமக்கு வந்து இந்த ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் என்டிட்டி அட்டாக். இதை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா பியூன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராஃபிக்காக வரைஞ்சி வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இதில் தமிழ்லேயே வந்து ஒரு வீடியோ நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சப்மிட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் பேபி டூ டூ நாட் டூ டூ இந்த சேனல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்ட்ரன்ஸை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூ டூ வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஈட் ஃபஸ்ட்டு வந்து ஈட் பண்ணோம். இந்த மட்டும் நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடு வந்து பார்க்கலாம். சோர்ஸ் கோடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா டோன்ட் யூஸ் கெட் ஸ்டேட்டஸ், இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்டில் வி வெரிஃபை இன்டெகிரிட்டி பேட்ச்டு. இங்கே பார்த்தீங்கன்னா
இதை வந்து நான் பேட்ச் பண்ணல, அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெவலப்பர்ஸ் டூல்ஸ் இருக்குது கன்சோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து கன்சோல் இருக்கும், இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். கெட் ஸ்டேட்டஸ் நாட் டிஃபைன் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெட்டு டாஸ்க்குங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். கெட்டு டாஸ்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இது ஓகே வராது. இது ஒன்லி ஃபைட்னு வருது. கெட்டு டாஸ்க் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் டாஸ்க் ஆளுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். எல்லா டாஸ்க்குமே இப்படி வந்து லிஸ்ட் ஆகிறது பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டாஸ்க்கும் வந்துடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டர்வல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ப் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டாக நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறப்ப வந்து இந்த இது வந்துருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஏம்ஸ் இருக்கணும் இங்கே சைடில் வச்சுட்டு இதில் வந்து ஃப்ளாகும் இருக்கும். இங்கே ஓகே சாரி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாகும் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பர்ப் ஷீட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இருக்குது கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரெக்வஸ்ட் வந்து ப்ராக்ஸி ஃபார்வர்டு ஃபார்வர்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு வந்துடுச்சு. ஃபார்வர்டு 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 ஐயோ சே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு, வந்து அப்படியே நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாகும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவர் வந்து ஒரே ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்கும் அப்புறம் இந்த டாஸ்க்கும் தான் முடிச்சிருக்காரு. ஹோம்ஒர்க் பண்ணல, அப்புறம் மளிகை ஜாமான் வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரல. இங்கே ஃப்ளாகையும் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃப்ளாக் இருக்குது, இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பேபி போன் சீவர்கன்ங்கிற சேனல் இருக்கு. இது வந்து பேபி போன் இந்த சேனல் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த போன் சீவர் ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம் லெட் லிட்டஸ்ட் கன்வர்டேஷன் எவர் வி காட் பிளண்டி ஆஃப் பார்ட்டிங் லேப்டாப் யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு. டியூ டு ஹெவி சர்வர் ஒர்க் லோட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசர்வேஷன் அந்த வெப்சைட் கரண்ட்லி அண்டர் மெயின்டெனன்ஸ். ஸோ வந்து இது வந்து மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டீபங்கரும் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டீபங்கர் ஸ்டில் எனபிள் இன் ப்ரொடக்ஷன். ஓகே நமக்கு வந்து சோர்ஸ் கோடில் வந்து எதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். சோர்ஸ் கோட்லேயும் பெருசாக இருந்த எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நேம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஐ திங்க் டேவில் இஸ் எக்ஸைட்டிங் அஸ் கோ அண்ட் செக் அவுட் த சீக்ரெட் கீன்னு. ஓகே நம்ம சீக்ரெட் கீ வந்து ஃபைன் பண்ண கூட இருக்குது. ஓகே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வணக்கம் பண்ணலாம்.
நேம் போட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வணக்கம் நண்பா நேம் போட்டவுடனே வந்து செர்வர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து கீயை வந்து ஃபைன் பண்ணுறேன். கீ கீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நம்மளோட ஃப்ளாக் ஒரு இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். இதே அப்படின்னா அவங்களோட ரிஜிஸ்டர் வந்து மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம இன்னொரு இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ வந்து இது வந்து ஓவர்லோடைய வந்து கிராஷ் ஆகிடுச்சு. சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கான்ஃபுங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்குது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபுல் ஸ்டாக் நான் இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை வந்து அப்படியே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸஸ் டைட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, நமக்கு வந்து இன்புட் ஃபீல்டு எங்கேயாச்சும் இருக்கான பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு வந்துருக்கு. ஸ்டேபிள் டு இட் பாப் அண்ட் அலர்ட் டு கெட் த ஃப்ளாக். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சேனல். அதாவது நம்ம ஒரு அலர்ட் மட்டும் பாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும். ஓகே, எங்கே இருந்தது வந்து இந்த நம்மளோட பேலோட வந்து ரைட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் நம்ம பேரோட வந்து காப்பி பண்ணி கொடுக்கலாம். போன தடவை செர்வர் வந்து கிராஷ் ஆன மாட்டோம், அந்த தடவையும் கிராஷ் ஆகி நம்ம ஃப்ளாக் அடிச்சா பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் அவர் யூஸ் லெட்டர். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தடவையும் வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிடுச்சு. சிம்பிள் எக்ஸசைஸ் சேலஞ்ச் தான் வந்து. இந்த ரெண்டு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இது ரெண்டுக்கும் வந்துட்டும் தனியாக வந்து ரைட்டாக போடுறேன். ஏன்னா இதுலேயே போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாகிடும் வீடியோ வந்து. தனித்தனியாக நான் வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக ரைட்டாக போடணும்னு தான் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சேலஞ்சாக இருந்துச்சு எல்லாமே. அதனால் இது ஒரு வீடியோ போட்டு நான் ஹார்டாக இருக்கிறது ரெண்டையும் மட்டும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்ருக்கேன். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த இன்ஸ்டன்ஸை. ஓகே, நீங்கள் ஒருவேளை விஐபி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஈஸியான சேலஞ்சு தான். தென் வந்து இது வந்து நான் ஏதாச்சும் ஒன்று புரியலை, நான் வந்து இப்போ ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இந்த எக்ஸ்எல்சி அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாமல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கீழே இது கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான ரிசோர்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து இதில் வந்து என்னோட பிஎம் தனியாக கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து ரிசோர்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.